அகத்தியன் கண்ட அமுதமொழி அமில் தினமும் இனிய மொழி கடவுளே இறங்கி வந்து சங்கம் அமைத்து வளர்த்த மொழியாம் நம் தாய்மொழிக்கு வணக்கம் தேன் தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் துர்கா தனபாலன் தலைப்பு செய்திகள் ஏழை மக்களுக்காக ஐந்து லட்சம் வீடுகள் கட்டப்படும் விமான விபத்தில் அறுவர் உயிரிழப்பு மலேசிய பிரதிநிதி ஷர்வின் மொனியாண்டி நேபாள் கிரிக்கெட் குழுவில் இதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள் நிரந்திர வீடில்லா திந்தாட்டம் இன்று மலேசியாவில் அதிகம் நிலவுகிறது நிலை நீடிப்பதை தவிர்க்கும் வண்ணமாய் மலேசியாவின் பன்னிரெண்டாவது திட்டத்தின் கீழ் மலேசிய அரசாங்கம் 225 கோடி ரெங்கீட்டை ஒதுக்கும் அவ்வொதுக்கீட்டின் வீடுகளை கட்டி சீரமைக்க ரமைக்கு மலேசிய அரசாங்க உதவி திட்டம் முடிவெடுத்துள்ளது அது மட்டுமின்றி பி ஃபோர்டி எம் குறைந்த வருமானம் கொண்டிருக்கும் குடும்பங்கள் சொந்த வீட்டை கொண்டிருக்க மக்கள் வாங்கும் விலையில் ஐந்து லட்சம் வீடுகள் கட்டப்படும் என பிரதமர் சபரி யாக்கு அறிவித்துள்ளார் போக்குவரத்து விமான நிலையம் ரஷ்யாவின் நாற்பத்தி இரண்டு ஆண்டு கால பழமையான போக்குவரத்து விமானமாகும் அவ்விமானம் காணாமல் போன ஐந்து மணி நேரத்திற்குள் பணிவாளர்கள் அவ்விடத்தை சென்றடைந்தனர் அவ்விடத்தில் எவரும் உயிர் தப்பவில்லை என தெரிய வந்தது இம்மாதம் நேபாளத்தில் எவரெஸ்ட் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடங்க உள்ளது அப்போட்டிக்கு வெற்றி சூடி தர நமது மலேசிய முன்னாள் வீரர் ஷர்வின் முனியாண்டி விளையாட தொழில் முறையில் ஆயுத்தமாவார் கிரிக்கெட் போட்டியில் தொழில் முறையில் விளையாடும் இரண்டாவது கிரிக்கெட் வீரர் ஷர்வின் முனியாண்டி என மலேசிய கிரிக்கெட் சங்கம் பதிவிட்டுள்ளது வெல்வோம் சாதிப்போம் வேதனைகளை துடை தெரிவோம் எந்த அருளால் எதுவும் வசமாகும் இத்துடன் தேன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி